யாரு இது? காளி சார். காளியா? காளி தெரியாது? நீங்க ஊருக்கு புதுசா? விஞ்சுகோட்ல வேலை பாக்குறாரு. கீழே போகுதா? இவங்களும் போடுமா? கொஞ்சம் சார் உள்ள இடம் இல்லை, கீழே போய் இப்போ வந்துடும். 10 நிமிஷம் தான், அப்புறம் போகலாம். கொஞ்சம் இருக்கு. பாயிண்ட் நீ. ஆமாம், இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டேன். சார் யாரும் சொல்லலையே. புதுசா வந்திருக்கிற டிவிஷன் இன்ஜினியர், உன்னோட மேலதிகாரி. வணக்கம் சார். இன்னைக்கு வந்தீங்களா? நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். நாளைக்கு தான் வரதா ஆபீஸ்ல சொன்னாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டேன். சார் இவங்க எல்லாம் நம்ம ஜனங்க தான். தனி சும்மா இருக்கிறப்போ அவசர உறவுகளை ஏத்தி அனுப்புவேன். ஓஹோ, அப்போ இவங்க எல்லாம் பவர் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க இல்ல? முதல்ல அவங்கள இறங்க சொல்ல. சார் அவங்க நடந்து போறதா இருந்தா போற இடத்துக்கு 10-15 கிலோமீட்டர் நடக்கணும். பாவ குழந்தை குட்டிகளோட. பரவாயில்ல, இறங்க சார். சரி சார். ஏய், ஏன் அப்படியே உட்காந்துருக்கீங்க? சார் சொன்னது காதல் வேலை. இறங்குங்க, இறங்கி தொலைங்க. சொல்லிட்டு சார். பவர் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க மட்டும்தான் ட்ராலியில ஏறணுங்கிற சட்டம் இருக்கு, தெரியல? தெரியும். எல்லா மனுஷனுக்கு மனுஷன் சரி உதவிதானே. சரி, போகும்போது நாம என்னத்தை அள்ளிட்டு போக போறோம்? ஷோ, இவங்க போறப்ப டாலிக்கு ஏதாச்சும் ஆகி அவங்க உயிருக்கு ஆபத்துனா அதுக்கு யார் பதில் சொல்றது? நீ இல்ல, நான் தான். அவங்க போறதானா பஸ்ல போட்டோம். ஏன் பஸ் இல்லையா? இவங்களுக்காக பவர் ஹவுஸ் ட்ராலியே பஸ் மாதிரி யூஸ் பண்றதா? இன்னியோட இந்த பழக்கத்தை நிறுத்துக்க. அண்டர்ஸ்டாண்ட்? போலாமா? போலாம், நீ வீட்டுக்கு போ. அவங்க கண்டக்டரா? ஆமா,
வண்டி எந்த ஊருக்கு? நானும் வரலாமா? ஐயோ, இப்ப என்னாச்சு? சரி, இந்த கும்பல் எங்க போகுது? வீட்டுக்கு. வீட்டுக்கா? வீட்டுக்கு என்ன? அத்திப்பட்டு கிராமம். நானும் அந்த பக்கம் தான் போறேன். அழாதம்மா, எனக்கு பயமா இருக்கு. என் சொந்த வண்டி தான், பின்னால உட்காருங்க. வாங்க. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ என்ன இந்த ஊருக்கு நாட்டாமியா? அன்னைக்கு கிளர்க் அடிச்சே, நேத்து மூலக்கடையில சூப்பர் வைசர் அடிச்சிருக்க, கல்யாணத்துக்கு போனவங்களை வழிமறிச்சு கலாட்டா வேற. இதெல்லாம் சுத்தமான ரவுடித்தனம் இல்ல? உன்னை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லங்கிற தைரியமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாதேன்னு சொன்னேன். நீ யாரு, உன் தகுதி என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நடந்துக்கிற. இது உனக்கு நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே இப்படி ஏதாவது உன்னை பத்தி ரிப்போர்ட் வந்துச்சு, நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ, பார்த்து நடந்துக்கோ. போகும்போது முகத்தை கழுவிட்டு போ. அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கிறேன். காளி எங்க? காளி எங்க? என்ன நான் எவ்வளவு நேரமா பெல் கொடுத்தேன்? காளி கீழே வரதுக்கு ஏன் லேட்டு? சார், இன்ஜின்ல கொஞ்சம் ரிப்பேரு. ஏன் போய் சொல்ற? ஷர்ட் பேண்ட் எல்லாம் ஏன் இரமா இருக்கு? ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வரியா? டியூட்டியில இருக்கிறப்போ நான் சார் ஆத்துக்கு போறேன். சரி, நீ இங்க இருக்கிறப்போ இந்த ஆளு ஏன் சுவிட்ச் போட்டு ஆபரேட் பண்ணிருக்கான்? யார் இந்த ஆளு? என்ன வேலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிரு. புரியுது, அதான் எதுக்குங்கற. அது இல்ல, எழுதிருக்க. நேத்து வேலை நேரத்தில் நீ விண்ட்ஷீட் விட்டு போனது, வெளியாள் வந்து ட்ராலி வேலை பார்த்தது, அதுக்கு தான். ஆமா சார், நான் தப்பு செஞ்சுட்டேன். ஏதோ தெரியாதமா செஞ்சுட்டு ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்கு நல்லா திட்டிங்க, நானும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமும் நீங்க எப்படி பண்றது அவ்வளவு நல்லா இல்ல சார். சார், நானும் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தேன் சார், என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கலையே. ஏன் சார்? நீயும் ஆரம்பத்திலிருந்தே ஒழுங்கா நடந்துக்கல. இது வரைக்கும் நான் வேலையை தப்பு பண்ணுன்னு யாராச்சும் சொல்ல சொல்லுங்க.
அப்ப நான் வந்த நேரத்துல தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார் என்ன உங்களுக்கு பிடிக்கல ஆனதுக்கப்புறம் நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும் வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தும் கால்பட்டாலும் குத்தும் சார் இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க என்ன என்ன என்னங்கறீங்க சார் இதுனால இப்ப கிட்ட போய் சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப நான் ஒண்ணு ஒண்ணே வேலை விட்டு அனுப்பலையே எதுக்காக ஆத்திரப்படுறேன் சார் இப்ப இதை மாத்திக்கிட்ட முடியுமான்னு பாருங்க அவசியம் இல்ல பத்து நாள் கழிச்சு வந்து வேலையில சேர்ந்துக்க ஓகே நீங்க சொல்லிட்டீங்க நான் ஊருக்குள்ள தலை நிமிடம் நடக்க முடியாது சார் எல்லாம் போய் போய் பாத்து இருப்பா இனிமே நான் பேச தயாரா இல்ல நீ போலாம் யூ கேன் கோ சரி சரி சார் இதுக்கு என்ன செய்யறதுன்னு நான் பாத்துக்கிறேன் நான் யாரும் உங்களுக்கு தெரியாது நான் பாத்துக்கிறேன் சார் எனக்குரியும்ப்டீங்களா உடம்புக்கு எப்படி இருக்கு இருக்க அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டே இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை காளி நான் உனக்காக மேலதிகாரம் கிட்ட எவ்வளவோ வாதாடி பார்த்தேன் மேக்சிமம் ட்ரை பண்ண அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அதாவது இந்த நிலைமையில இனிமே நீ வேலை பார்க்க வழி இல்லை I'm sorry. ஆர்டர் என் மேல உங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டீங்க இல்ல சச்சே ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லனா நான் சொல்றத நம்பு பரவாயில்ல சார் உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் வந்துக்குவேன் கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே காளி பரவாயில்ல சார் என்னாச்சு இப்போ சார் ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளி எங்கிறவ பொழிச்சுக்குவான் சார் கெட்ட பைய சார் அவ நீ வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தியாமே ஆமா உங்களுக்கு கேள்விப்பட்டேன் வள்ளி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் நான் சொல்ல போறதை கேட்டு பயந்துடாதே தப்பாவும் நினைக்காத வள்ளி உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் வெளி வெளி ஏன் அழற இப்ப நான் ஒண்ணு தப்ப சொல்லியே உனக்கு இஷ்டம் இல்ல என்ன நாளைக்கு உங்க அண்ணன் கிட்ட வந்து பேசுறேன் வர வாங்க உட்காருங்க இப்ப உன் மேலதிகாரியா இங்க வரல என் மேல உனக்கு இருக்கிற கோபம் தப்பு அபிப்பிராயம்
எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டி பேச. என்ன சார், ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துக்கிட்டு என்கிட்ட லா பாயிண்ட் பேசுறீங்க? லா பாயிண்ட் நீ எனக்கு வச்சிருக்கிற பேர்ல கேள்விப்பட்டேன், ஆபீஸில் சொன்னாங்க. காளி, ஒரு வகையில நானும் அனாத்தான், எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ சம்மதிச்சா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நம்பிக்கையோடு வந்திருக்கேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாது. அதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். இப்படி திடீர்னு வந்து பொண்ணு கேக்குறீங்களே, அது எப்படி? இந்த காதல் கீதம் பாங்கள அந்த மாதிரி ஏதாவது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அதான என் தங்கச்சிய நான் அப்படி வளர்க்கல. அப்புறம் உன் முடிவு என்ன? பெரிய விஷயம், உடனே சரியா சொல்றதுக்கோ இல்ல முடியாத சொல்றதுக்கோ எனக்கு புரியல. யோசிக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஒன்னு செய்யுங்க, நாளைக்கு காலையில மூலக்கடையில் வந்து பாருங்க, அங்கேயே முடிவை சொல்றேன்.